ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவு போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் கடையில் வாங்கின அந்த ரெடிமேட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இதுக்காக நான் புட்டு மேக்கர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம வந்து தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா அதை வச்சு தான் செய்ய போகிறோம் இது கூட பச்சை பயிர் சேர்த்து சர்வ் பண்ண போகிறோம் இது ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதாவது நம்ம வீட்டில் பெரிய உலக்கு இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு ஃபுல் கப் எடுத்திருக்கேன் இந்த மாவை நம்ம கடாயில் சேர்த்துட்டு சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் மாவு சூடானதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுல் வந்து பெசையிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அகலமானதாக எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பெசறி எடுத்துக்க போகிறோம் இது நார்மல் வாட்டர் தான் ஹாட் வாட்டர் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறிக்கோங்க நான் இப்போ ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டுக்கலாம் நல்லா உதிராக வர மாதிரி பசைஞ்சிக்கோங்க எங்கேயாவது கட்டி தெரிஞ்சதுன்னா அதையும் உதித்து விட்டுக்கோங்க மாவு ரெடியாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு அதை நீங்கள் எடுத்து நம்ம இறுக்கமாக பிடிச்சோன்னா கொலைக்கட்டை மாதிரி வரணும் அதை உதுத்து விட்டோன்னா அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கம்ப்ளீட்டாக உதுக்க முடியல ஒன்று ரெண்டு அங்கங்கே கட்டியாக இருக்குன்னா பரவாயில்ல அதை நான் என்ன செய்யலான்னு சொல்கிறேன் இந்த புட்டுக்கு நம்ம வந்து தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு லேயர் வந்து மாவு ஒரு லேயர் தேங்காய் அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம் தேங்காய் துருவதுக்கு நான் எப்பயுமே வந்து தேங்காய் துருவி யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன் இதை நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரீசரில் வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணின தேங்காய் வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதை வந்து விப்பர் மோடில் மிக்சியில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உதிராக கிடச்சிரும் தேங்காய் தேங்காய் சாதம் செய்யணுன்னா கூட நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் துருவலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே நம்ம பயிர் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறோம் அதனால் பயிரும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் புட்டு மாவும் ரெடியாக இருக்குது தேங்காய் துருவளும் ரெடியாக இருக்குது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழாய் இருக்கும் புட்டு குழாய் அதில் வந்து மாவு தேங்காய் அப்படின்னு லேயர் லேயராக வச்சுட்டு வேக வச்சு எடுப்பாங்க நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லை இட்லி தட்டு இல்லையா அதில் வந்து ஒரு துணி போட்டுக்கோங்க இட்லி ஊற்றுறதுக்கான துணி அதில் வந்து இந்த மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க மாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் குவிச்சு வச்சிடக்கூடாது அப்போ வேகாது எக்ஸாக இருக்கிற துணியை வந்து நான் அந்த மாவு மேலேயே மூடி வச்ச மாதிரி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேக வச்ச மாவை நம்ம எந்த பாத்திரத்தை வேணாலும் யூஸ் பண்ணி வந்து செட் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் வந்து ஸ்டீல் டம்ளர் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இல்லைனா பேப்பர் கப் கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி செரட்டையில் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது அதை வெந்து எடுத்தோடனே அது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் செட் பண்ணாதான் அந்த ஷேப்லேயே ரொம்ப நேரம் இருக்கும் புட்டு மாவு சூப்பராக வெந்து வந்துருச்சு நல்லா உதிராக இருக்குது ஒரு வேளை நீங்கள் மாவு பசையும் போது ஒழுங்காக வந்து உதுக்காமல் விட்டது கெட்டி கெட்டியாக இருந்தது அப்படின்னா வேக வச்சதுக்கப்புறமா அந்த கெட்டி கட்டியாக இருக்குது இல்லையா அதை மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு விப்பர் மோடில் ஒரு ரெண்டு இது மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பல்ஸ் கொடுத்தாலே போதும் நல்லா உதிராக வந்துடும் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டம்ளர்ல செட் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறமா செரட்டையில் செட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப அழகாக செட் ஆகிருக்கு இது மேலே வந்து நீங்கள் வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே தேங்காய் பூவும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு வந்து பயரும் வெள்ளமும் தனித்தனியாக பவுலில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தேவையான அளவு வந்து சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க வேறு வேறு ஷேப்பில் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது